நல்லதே நடக்கும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே. ரொம்ப பிரபலமான ஒரு கதை இருக்கு. ஒரு தந்தையும் மகனும் பொதி சுமக்கிற கழுதையும் சாலையில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள பார்த்த சில பேர் சொன்னாங்களாம், கழுதையே பொதி சுமக்கிறதுக்கு தானே, அதில் ஏறி போகாமல் இவங்க ஏன் நடந்து போகிறாங்க அப்படின்னு. அதை கேட்டதுமே அந்த தந்தையும் மகனும் கழுத மேலே ஏறி உட்கார்ந்து கொஞ்ச தூரம் போகிறாங்க. இன்னும் சில பேர் அந்த சாலையில் இவங்களை பார்த்தப்போ, பாவம் வாயில்லாத ஜீவனை இந்த ரெண்டு பேரும் எப்படி துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்டதும் அந்த மகன் கழுதையிலிருந்து இறங்கிடுறாரு. அந்த அப்பா மட்டும் கழுத மேலே ஏறி உட்காந்துட்டு கொஞ்ச தூரம் போகிறாங்க. அப்பா அவங்கள பார்த்த சில பேர் சொன்னாங்களாம், சின்ன பையன் நடந்து போயிட்டுருக்கான், இந்த அப்பாவை பாரு அப்படின்னாங்களாம். சரின்னு அப்பா கழுதையிலேருந்து இறங்கி அந்த பையனை உட்கார வச்சார். அவங்க கொஞ்சம் தூரம் சாலையை கடந்து போக அவங்கள பார்த்த சில பேர் சொன்னாங்களாம், வயசான அப்பா நடந்து வராரு, இந்த சின்ன பையன் உட்காந்துட்டு வரானே அப்படின்னு. உடனே அந்த பையனும் கழுதையிலேருந்து கீழே இறங்கிடுறான். ஒரு கட்டத்தில் ஒரு பாலத்திலிருந்து அந்த கழுதையும் மகனும் தவறி கீழே விழுந்துட்டாங்களாம். இப்படி அவங்க போக போக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விமர்சனங்களை சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்த நினைச்சோம்னா நம்மளையே நம்ம எழுந்துடுவோம் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ரொம்ப நல்ல உதாரணம். பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய், கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே அன்பே நீ வா. நிலைமையில நவீன தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியோட விமர்சனங்கள் மிக மிக அதிகமாயிடுச்சுன்னு நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது.
இந்த விமர்சனங்களை எப்படி கையாள்றது? விமர்சனங்களை பெறும்போது அது நம்மள சிறுமைப்படுத்ததா அப்படிங்கிற கண்மூடித்தனமான பார்வையை விளக்கி முதல்ல அந்த விமர்சனம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கணும். சில விமர்சனங்கள் ரொம்ப ஆழமானதாகவும் நம்முடைய வளர்ச்சி மேல அக்கறை கொண்டதாகவும் இருக்கும். அதனால முதல்ல விமர்சனங்கள் யாரால வைக்கப்படுது அப்படிங்கறத ஆழமா கவனிச்சோம்னா, எது நம் நன்மைக்காக சொல்லப்படுது, எது நம் மீது இருக்கின்ற பொறாமையால சொல்லப்படுதுன்னு நம்மளால பிரிச்சு பார்க்க முடியும். எந்த பாராட்டையும் தலையிலையும் எந்த விமர்சனத்தையும் மனதிலும் ஏத்தி வச்சுக்காம இருந்தோம்னாலே நம்ம நிம்மதியா இருக்கலாம். சில விமர்சனங்களை பத்தி விமர்சிச்சவங்க கிட்ட விளக்கம் கேட்கலாம், அது ஒரு தெளிவுக்காக, அதுவும் தேவைப்பட்டா. அப்படி இல்லைன்னா அதை கடந்து போய் அடுத்த வேலையை பார்க்கறது தான் நல்லது. எப்போதுமே மற்றவங்களுக்கு கிடைக்கிற ரொம்ப சின்ன நேரத்துல தான் நாம என்ன செய்யறோம் அப்படிங்கிறதையே அவங்க கவனிக்கிறாங்க. நாம ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடிட்டு இருக்கும் போது நம்மளை விமர்சிக்கிற ஒவ்வொருத்தரையும் நம்ம கவனிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால ஓட்டப்பந்தயத்துல ஓடி முடிக்க முடியுமா இல்லை ஜெயிக்கதான் முடியுமா? அதனால நாம செய்யற வேலையில முழு மனதோட ஈடுபட்டு விமர்சனங்களை சரியான முறையில எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனைகள் இருக்காது. அரிஸ்டாட்டில் சொன்ன ரொம்ப எளிமையான ஒரு கருத்து இருக்கு. Criticism is something we can avoid easily by saying nothing, doing nothing and being nothing. இதுல ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இருக்கு. நாம எப்படி விமர்சனங்களை தவிர்க்கிறது அப்படின்னா, எதுவும் சொல்லாமலும் எதுவும் செய்யாமலும் எதுவுமாகவே இல்லாமலும் இருந்தா ரொம்ப எளிமைன்னு சொல்றார். அப்படின்னா என்னங்கிறத நீங்களே ஆழமா உணர்ந்து பாருங்க. இந்த நல்ல கருத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நல்லதே நடக்கும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே. Let me sing a kutti story, pay attention, listen to me. Nana English? Just listen, bro. Let me sing a kutti story, pay attention, listen to me. If you want, take guitars, man, not tension, leave it, baby. Life is very short, nanba, always be happy. Pallavida, problems will come and go. Together, man. Let me sing a kutti story, pay attention, listen to me. If you want, take guitar, spend attention, leave it, baby. Life is very short, nanba, always be happy. Design, designer, problems will come and go. Kunja chill, panna maapi. Attention, baby. Speed up or na, gavana must stay. Slow up or na, steady you must stay. Hey. Short number, always be happy. Very many problems will come and go. Kunja chill pannu maapi. Students, let me sing a kutti story. Pay attention, listen to me. If you want, take guitar, spend attention, leave it with me. Life is very short, nanba. Always be happy. Design, designer, problems will come and go. Konja chill pannu maapi. No tension, baby.
பலவித ப்ராப்ளம்